இங்க லவ்வுக்கே சங்கு ஊதுவாங்களான்னு என் வயித்துல புளிய போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கு. நீ என்னடா மண்டபம் கல்யாணம் ஆசீர்வாதம் ஆனந்த கண்ணீர்னு பேசிக்கிட்டு இருக்க. நைட் என்ன சேரனுடைய திருமண படத்தை திருட்டு சீட்ல பாத்தியோ? ஹே இல்ல லூசு, என் கல்யாணம் நடந்தா இப்படி எல்லாம் நடக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உன் கல்யாணம் நீ சொன்னதை விட சூப்பரா தான் நடக்கும். ஆனா அதுல நான் மாப்பிள்ளையா இருக்கணுமே, அதான் எனக்கு பயம். ஐயோ ராமா, கண்டிப்பா நடக்கும்டா. ஏன்டா இப்படி நெகட்டிவா பேசி சாவடிக்கிற? மீனு, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. மீனு என்ன? இல்ல அத எப்படி கேக்குறன்னு தெரியல. அப்பா ராசா, என்னன்னு சொல்லு, படுத்தாத. இல்ல நீ உண்மையாவே என்ன காதலிக்கிறியா? இத ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா கேக்குற? இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டிருக்கலாமே. இல்ல நான் இதையே லேட்டன் தான் ஃபீல் பண்றேன். உன் மூளையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்து. உன்னை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன பண்ண போறேன்? எங்க உத்தரையும் காணோம் தமிழ். தமிழ், அடே வாங்கா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் தமிழ். எங்க வீட்ல யாரையுமே காணோம்? அது எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு போயிட்டாங்கக்கா. ஓ, நீ போலியா? இல்ல, வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்தது, அதான் அவங்கள மட்டும் அமுச்சு வச்சுட்டேன். மீனாட்சியும் காலேஜுக்கு லீவ் போட்டு கோயிலுக்கு போயிருக்கா? இங்கேயும் அவ அப்படிதான் இருக்காளா? ஊர்லயும் அப்படிதான். காலேஜுக்கு போன்னு சொன்னா கோவிலுக்கு தான் போவேன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்டா, பரீட்சையில சரியா எழுதலன்னா சாமி தானே காப்பாத்தணும், அதான் அப்பப்போ ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரணும்னு சொல்லுவா. அப்புறம் அக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. தமிழ், என்ன? ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிக்கா, சரிக்கா. இப்ப சொல்லு தமிழ், என்ன விஷயம்? அது அது வந்துக்கா. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா. அது ஒண்ணும் இல்லக்கா, நம்ம மீனாட்சியோட கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசணும். இந்த அக்கறை தான் தமிழ், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. அக்கா போட்டோ நிறைய காமிச்சாங்களே, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பாக்குற வேலையெல்லாம் எப்படி போகுது, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு நினைக்கிறப்பாரு. உண்மையாவே நீ எனக்கு தம்பிய கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா, அது வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுப்பா. மீனாட்சி எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளோட கல்யாண விஷயத்தை பத்தி அண்ணங்கிற முறையில நான் தானே கேட்கணும். அதை போய் இப்படி பெருசா பேசுறீங்களேன்னு தானே சொல்ல வந்த? ஆமாக்கா. அவ்வளோ மாப்பிள்ள போட்டோஸ் பார்த்தோம்ல கடைசியில, இதோ இந்த பையன்தான்ப்பா செட் ரொம்ப தங்கமான பையன். ஜாதகத்துல 10 பொருத்தமும் சூப்பரா பொருந்திருக்கு. நல்ல குடும்பம், வசதியாவும் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் ஓகே சொல்லிட்டேன். ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்கவும் வர சொல்லான்னு இருக்கேன். நான் இப்ப சென்னைக்கு வந்ததே ஐயா கிட்டயும் உங்ககிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லலான்னுதான். எனக்கு ஒன்றும் பெரிய ஆசைலாம் இல்லை தமிழ். என் பொண்ணு நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை மாதிரி கரட முரடா இல்லாம நல்லபடியா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் என் கண்ணை மூடணும். அக்கா, ஏன்க்கா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களோட நல்ல மனசுக்கும் மீனாட்சியோட தங்கமான குணத்துக்கும் அவ எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லாதான் இருப்பா. பணம், அந்தஸ்து,
வசதி இல்லாத பையனை கட்டி வச்சா கூட அவ ராணி மாதிரி தான் இருப்பா. ராணி மாதிரி பாத்துக்கணும்னா பணம் வேணும் தமிழ். அது இல்லாம மாப்பிள்ளை எப்படி இவளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுவான்? எனக்கு என்னமோ இந்த மாப்பிள்ளையே பேசி முடிவு பண்ணிடலான்னு இருக்கேன். கார்மேகையா வரட்டும், அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே. இவங்க ரொம்ப தீர்க்கமா இருக்காங்களே, என்ன பண்ணலாம் ஒன்னும் புரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இப்படியே போனா பெயின் ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் எதனா பஸ் பிடிச்சி எங்கன்னா ஓடி போயிடலாம் வேணும். இன்னும் கொஞ்சம் தூரம் பச்சை மண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண போறியா என்னடா?
எதை பத்தியும் யோசிக்காம கண்ணு மூடி நல்லா தூங்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை என்னாச்சுன்னு பாத்தியா? அக்கா இப்பதான் அக்கா உங்கள்ட்ட பேசினேன், ஒர்க்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாக்கா, பக்கத்துல இருக்கிற லோக்கல் ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணாங்களாம். உங்க பேரை சொன்னது பயந்து ஓடிட்டாங்களாக்கா. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லையா, நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஓ, இந்த புதுசா லேண்ட் வாங்கணும்ல, அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ லேட் ஆகும் நம்ம வக்கீல் சொன்னாரே, அது என்னாச்சுன்னு பாக்கணும். அவர் எங்க இருக்காருன்னு கேளு. அக்கா, நான் அதை காலையில பேசிட்டேன், நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் சொல்லிட்டாரு. ஓகே, சரி, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்க வந்து அதற்கான இதற்கான ஏதாவது சொன்னீங்க, உங்க ரெண்டு பேரையும் கொன்றுவேன். சொல்லுங்க தல, இப்பவே சொல்லிடலாமா? இப்பவே வா. அக்கா ரொம்ப கோபமா இருக்காங்களே, இப்ப சொல்லி நம்மள அடிச்சிட்டா? இதை இப்ப நாம சொல்லாம வேற யாரா சொல்லிட்டா? ஏண்டா இதை கூட பார்க்காம என்ன பண்றீங்க, நம்மள கொண்டுட்டா? டேய் இருடா, சொல்லிடலாம், அக்கா போன வைக்கட்டும். என்னது, யார பத்தி பேசுறீங்க? சங்கர்த்துருவேன், எதுவா இருந்தாலும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. தல, என்ன தல உனக்கு இப்படி வந்துருக்கு? நான் உன்னை விட அதிகமா பயந்துட்டா. ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேங்க. என்னதான்டா உங்க பிரச்சனை, சொல்லி தொலைங்கடா. அது என்னக்கா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு நந்தினி. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லு நந்தினி. அது வந்து என்ன விஷயம்னா, உங்க பொண்ணு மீனாட்சி. அக்கா, இது அதை விட முக்கியமான விஷயம்க்கா. நான் சொல்ல வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, அக்கா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. இருமலர், அவ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாளாம், என்னன்னு கேப்போம். நீங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க. அக்கா வாங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது இது, எல்லாரும் ஒரே நேரத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்களா? என்ன தமிழ் சொல்ல, என்ன விஷயம்? அக்கா அது ஒண்ணு இல்லக்கா. அக்கா நீங்க முதல்ல காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. என்ன சொல்லணும்? அது பூச்சி. வேணா. அக்கா, அது பூச்சியும் உங்க பொண்ணு மீனாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. Thank you.
என்னடா நடக்குது? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அக்கா இல்லங்கா, அந்த விஷயத்தை தான் நாங்க சொல்ல வந்தோம். அதுக்குள்ள தேவ இல்லாம எதை பேசிட்டு இருக்கீங்க? முக்கியமான விஷயத்தை முதல்ல சொல்றது இல்ல. அக்கா அது வந்து பூச்சி ரொம்ப நல்ல பையன்க்கா. மீனாட்சிக்கு அவனை பிடிச்சிருக்கு. நிறுத்துங்க தமிழ். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. இங்க பாருங்க, நான் என் பொண்ணை இங்க படிக்க தான் அனுப்பி வச்சேன். நீங்க என்னடாண்ணா இப்படி பண்ணிட்டீங்களே? அக்கா அது வந்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இனிமே என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஏன்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம்னு எனக்கே பத்திரிக்கை வச்சிருப்பீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்க சம்மதத்தோட தான் எல்லாம் நடக்கணும். அதான் உங்ககிட்ட பொண்ணு கேட்கலான்னு தமிழ் இப்படி கேட்டுட்டான். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல நான் என் பொண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். மீனாட்சி, மீனாட்சி! அம்மா, உடனே உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண, இப்பவே இங்க இருந்து போகணும். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். டேய், அவ லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. தமிழ், உன் நம்பினத்துக்கு நல்ல கைமாறு செஞ்சுட்டேன். நான் உன் விசுவாசத்தை மறக்கவே மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. அந்த பூச்சியை இனிமே நான் என் வீட்டு பக்கமும் என் கண்ணிலையோ பார்த்தேன், அப்புறம் நல்லா இருக்காது. எனக்கு எந்த பிடிப்புமே இல்லை. மீனாட்சி தான் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தா. இப்ப அவளே இல்லைங்கிற போது எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? டேய் பூச்சி, கடைசியா உனக்கு இந்த விஷம் மட்டும்தான் நிம்மதியை தரும். என்ன பூச்சி என்னது? விடுங்க டீச்சர், விடுங்க. என்னால நிம்மதியா வாழதா முடியல, சாகமாத்து விடுங்களேன். என்ன ஏன் டீச்சர் தடுக்கறீங்க? விடுங்க டீச்சர். விடுங்க பூச்சேனா, என்னது பைத்தியக்காரத்தனமா? அப்புறம் என்ன டீச்சர், மீனாட்சி இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையா? நீங்க செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னால மீனாட்சியை மறக்க முடியாது டீச்சர். கண்டிப்பா அவங்க அம்மா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உங்களை ரொம்ப தைரியமானவர் நினைச்சேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல டீச்சர். பேசாதீங்க பூச்சேனா. உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், நீங்க போய் இப்படி எல்லாம். அபிராமி அக்காவை மீறி என்னால என்ன பண்ண முடியும் டீச்சர்? அதுக்கு இதுதான் வழியா? நீங்க செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இப்படி நீங்க லவ் பண்ணி சேர முடியாதுன்னு செத்துட்டா அந்த பொண்ணு காலம் பூரா எப்படி நிம்மதியா இருக்கும்? லவ் பண்ணும் போது எந்த அளவுக்கு தைரியமா இருந்தீங்களோ அதை விட இப்ப தைரியமா இருக்கணும். கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சாதான் அது காதல்.
எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடுங்க. உங்க லவ்க்கு நீங்களே சப்போர்ட்டா இல்லனா அப்புறம் எப்படி ஒண்ணா சேர்வீங்க? காதல் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? இப்படி இருந்த அந்த பொண்ணு உங்களை நம்பி எப்படி வரும்? யார் உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? உண்மையா காதலிக்கிறேன்னு நிரூபிக்கிறதுக்கு சாக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை மறுபடியும் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க.